வர இருக்கும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 180-க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது திமுக. கூடுதலாக போட்டியிடுவது பாதுகாப்பானது என்ற முடிவுக்கு அந்த கட்சி வந்தது ஏன்? கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடுவதே வெற்றிக்கான உத்தரவாதமாகுமா? கடந்த கால தேர்தல்கள் புள்ளி விவரங்கள் நமக்கு உணர்த்துவது என்ன? தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் உண்மையான காரணிகள் எவை? அனைத்து கேள்விகளுக்கும் தரவுகளுடன் துல்லியமாக பதிலளிக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாஸ். 2006 காங்கிரஸ் 50 தொகுதிகளில் போட்டிட்டு 34 வென்றிருக்கிறது. ஆனால் அதை வந்து திமுக கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. சோ கூட்டணி கட்சிகளுக்கு அள்ளி கொடுத்தால் ஆபத்து, எனவே கிள்ளி கொடுப்பது என்கிற முடிவுக்கு அது வந்தது. குறைந்தபட்சம் ஒரு 170-180 தொகுதிகளாவது நேரடி போட்டி இருக்கிற மாதிரி பார்த்து கொண்டால் நாம் வந்து ஆட்சியை பிடித்து விடலாம் அப்படிங்கிறது திமுக போட்டிருக்கக்கூடிய கணக்கு. இந்த கடைசி ஒரு 6 மந்த்ஸுக்குள்ள செய்யக்கூடிய சில முக்கியமான திருப்பு முனையாக அமையக்கூடிய காரியங்கள்லாம் மக்கள் மனசுல அப்படியே இருக்கும். இது இப்படி எல்லாமே சேர்ந்துதான் ஒரு தேர்தலுடைய வெற்றியை தீர்மானிக்கும். ஒரு அரசுக்கு எதிராக அதிருப்தியால அதாவது ஆன்டி இன்கமிஷன் வேவ் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கறதும் தீர்மானிக்கும். நான் சொல்றது அதிருப்தி வாக்குகள்னு சொல்ல அதிருப்தி அலைன்னு சொல்றேன். கோலாஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். கோலாஹலாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுக தரப்பில் தொகுதி பங்கீடு முடிவுக்கு வந்திருக்கிறது. அந்த தொகுதி பங்கீட்டினுடைய பேட்டர்னை பார்த்தா திமுக கிட்டத்தட்ட 186 தொகுதிகள் நிற்கும் என்று தெரிகிறது. சோ நிறைய தொகுதிகளில் இந்த முறை திமுக நிற்கிறது. இது ஆரம்பத்திலிருந்தே எதிர்பார்த்த ஒன்று. பிரசாந்த் கிஷோர் பாண்டே அதிக தொகுதிகளில் திமுக நிற்க வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே அறிவுரை கூறியதாக அவ்வப்போது செய்திகள் கசிந்து கொண்டுதான் இருந்தன. அநேகமா இந்த தடவை ஒரு 190 தொகுதியிலேயாவது டிஎம்கே நிற்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. கிட்டத்தட்ட அதற்கு ஏற்றபடி அந்த லெவலுக்கே டிஎம்கே நிற்கிறது. இப்போ நாம இந்த விவாதத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப கூடுதலா நிறைய தொகுதிகளில் நின்றுட்டாலே கூடுதலா ஜெயிச்சிட முடியுமா? அதாவது கூடுதல் தொகுதியில் நிற்பது என்பதே கூடுதலாக வெற்றி பெறுவதற்கான உத்தரவாதம் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? இதைத்தான் நம்ம ஸ்டடி பண்ண போறோம். நிறைய தொகுதியில் நின்றுட்டா நிறைய ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? வெற்றிக்கான உத்தரவாதமா? நீங்கள் நிறைய தொகுதியில் நிற்பது என்பது வெற்றிக்கான உத்தரவாதமா? இதுதான் நம்முடைய கேள்வி. இப்ப கூட பாத்தீங்கன்னா மார்ச் 7 234 தொகுதிகளிலும் சீமான் தன்னுடைய கேண்டிடேட்ஸ் நிறுத்துகிறார். அதுக்காக சீமான் முதல்வர் ஆயிடுவான் யாராவது சொல்லுவோமா? அப்படிங்கிறப்போ இதை எப்படி நாம் பார்ப்பது? கடந்த காலங்கள்ல டிஎம்கே ஏடிஎம்கே அவங்கள எத்தனை தொகுதியில் நிறுத்தினாங்க, எவ்வளவுல ஜெயிச்சாங்க, இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்து அதன் மூலமாக ஏதேனும் ஒரு முடிவுக்கு வர முடியுமா? இதைத்தான் நாம இங்க அலச போகிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் டிஎம்கே தரப்புல எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். காங்கிரஸுக்கு ஒரு 25 தொகுதிகள், அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்த 4 கட்சிகளுக்கும் தலா 6-6, சோ 24 தொகுதிகள். இதுல மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க அந்த 6 தொகுதிகளும் அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிட போறாங்க அப்படி நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது மதிமுக. சோ அப்படின்னு பார்த்தா இந்த 6 நீங்க திமுக கணக்குல தான் சேர்க்க வேண்டியிருக்கும். இதற்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு 3, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2. இப்ப டோட்டலா பார்த்தா 54 தொகுதிகள் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த 54 மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்ற காரணத்தினால் மதிமுக போட்டியிடுகிற அந்த 6 தொகுதிகளை நீங்கள் திமுக கணக்குல சேர்க்க வேண்டியிருக்கும். அப்படி பார்த்தால் தனி சின்னங்களில் போட்டியிடக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை 48 புரிஞ்சுக்கலாம். இந்த 48 போக மீதி இருக்கக்கூடிய 186 தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது. இப்போ இந்த 186 தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறப்போ முதல்ல அடிப்படையான ஒரு கேள்வி, நிறைய தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதை ஒரு அடிப்படை கிரைட்டீரியாவாக,
ஒரு அடிப்படை அழகாக திமுக ஏன் மேற்கொண்டது, அப்படி ஒரு அட்வைஸ் பிரசாந்த் கிஷோர் ஏன் செய்தார், என்ன காரணம், அவ்வளவு தூரம் இந்த தடவை கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய காரணம் இல்லை, தொகுதி எண்ணிக்கையில இவ்வளவு தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு அது வேற, ஆரம்பத்துல தொகுதி எண்ணிக்கையிலே அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணாங்களே அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அது திமுகவுக்கு கடந்த காலத்தில் காங்கிரஸோடு ஏற்பட்ட கசப்பான அனுபவம். அதாவது 2011 தேர்தலில் காங்கிரஸுக்கு 63 தொகுதிகள் கொடுக்கப்பட்டது. இந்த 63 அன்னைக்கு காங்கிரஸ் வந்து மிரட்டி பெற்றது, அது வந்து யாருக்கும் அந்த சந்தேகமே கிடையாது, பத்திரிகை உலகத்தை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் அப்ப என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும். அது 2011 பார்த்தீங்கன்னா அறிவாலயத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வச்சு தயாளு அம்மா அவர்களிடம் சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கு, அதே டயத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்ல கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் நடத்தது. சோ இது கிட்டத்தட்ட எப்படின்னா கழுத்து மேல கத்திய வச்சு மிரட்டி பணம் பறிச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்ப இருந்தது. இப்போ அந்த 2011 அவ்வாறு நடந்து கொண்டதற்கான ஒரு பதிலைத்தான் 2021 காங்கிரஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காங்கிரஸ் அளவைத்து தொகுதிகளை கொடுத்திருக்கிறது திமுக, அன்னைக்கு அமர்ந்தப்பட்ட வேதனை அதை இன்னைக்கு பழி தீர்த்து கொண்டிருக்கிறார். சோ இந்த முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்றாங்களோ அது இதுதான் நினைக்கிறேன். இப்ப திரும்ப நம்ம விஷயத்துக்கு வரும். இப்ப 2011 அப்படி ஒரு விசாரணை அது இதுங்கிறத ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மெயின்டைன் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோர்ல பேச்சுவார்த்தையை நடத்தி அதன் மூலமாக காங்கிரஸ் பெற்ற தொகுதிகள் 63. அதனுடைய உண்மையான பிரசன்ஸுக்கும் காங்கிரசுடைய அசலான தகுதிக்கும் மீறிய மிக அதிக அளவிலான தொகுதிகளை காங்கிரஸ் பெற்றது. ஆனால் 2011 63 பெற்ற காங்கிரஸ் வெறும் 8 தொகுதிகளில் தான் பெற்றது. அந்த டைம்ல ஜெயலலிதா அமோகமாக வெற்றி பெற்றார், இது ஒண்ணு. இரண்டாவது 2016 தேர்தல், 2016 தேர்தல காங்கிரசுக்கு 41 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இந்த 41 காங்கிரஸ் வென்றது வெறும் 5 தொகுதி. சோ இந்த 2 தேர்தல்ல காங்கிரஸ் டிஃபீட்டை பார்க்கறப்போ ஒரு விஷயம் தெரியுது, என்னன்னா காங்கிரசுக்கு எதிராக போட்டியிடுகிற அதிமுக ரொம்ப சுலபமா ரொம்ப ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல அதிமுகவுடன் நேரடி போட்டியில் டிஎம்கே ஈடுபடுகிறது என்றால் அங்கே அதிமுக வெற்றி விகிதம் கொஞ்சம் குறைகிறது. சோ கூட்டணி கட்சிகளோடு அதிமுக போட்டியிடுகிற போது அதனுடைய வெற்றி விகிதம் அபரிமிதமாக இருக்கிறது. அதே நேரத்தில் நேரடி போட்டி திமுக வர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற நேரடி போட்டி என்று வருகிற போது அதிமுகவை கட்டுப்படுத்த முடிகிறது, இது இதிலிருந்து தெரிகிறது. இப்போ இந்த படிப்பினையிலிருந்து தான் டிஎம்கே ஒரு பாடம் கற்றுக்கொள்ளுகிறது, என்ன அப்படின்னா நிறைய தொகுதிகளை நம்ம கூட்டணிக்கு கொடுத்துட்டோம், கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து விட்டோம் என்றால் அந்த நிறைய தொகுதிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பை அதிமுக பெற்றுவிடும். சோ கூட்டணி கட்சிக்கு அதிகமா தொகுதிகளை தர தர அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பை நாமே அதிகரிக்கிறோம், இந்த முறை இவ்விதமாக செய்துவிடக் கூடாது. சோ இந்த முறையில இந்த என்டையர் எலெக்ஷன் இந்த தேர்தல் களத்தையே டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே என்பதாக மாற்றிவிட வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 170 தொகுதிகளாவது நேரடி போட்டி இருக்கிற மாதிரி பார்த்து கொண்டால் நாம் வந்து ஆட்சியை பிடித்து விடலாம் அப்படிங்கிறது திமுக போட்டு இருக்கக்கூடிய கணக்கு. இதனாலதான் இவங்க இந்த அளவுக்கு பாடுபட்டு கூட்டணி கட்சியோட ரொம்ப கண்டெயின் பண்ணி அதிக தொகுதிகளில் போட்டியிடுகிற வாய்ப்பை இந்த முறை திமுக பெற்றிருக்கிறது. ஆனால் அதே நேரத்துல காங்கிரஸ் விஷயத்துல 2011 2016 கணக்கு பண்ணித்தான் இந்த முடிவுக்கு டிஎம்கே வருகிறது. ஆனால் 2006 என்ன நடந்தது என்பதை பார்க்கணும். 2006 காங்கிரஸ் 50 தொகுதிகளில் போட்டியிட்டு 34 தொகுதிகளில் வென்றது. அன்னைக்கு வந்து காங்கிரஸ் அந்த அளவுக்கு அதிகமா ஜெயிக்க கண்டுதான் அந்த தேர்தலில் தேவையான பெரும்பான்மையை திமுக பெறாத நிலை, அதாவது அந்த தேர்தலில் திமுக பெற்றது 100 குறைவான தொகுதிகள், அதாவது 96 தொகுதிகள் அல்லது அவ்வளவுதான் ஜெயிச்சாங்க. அப்படி இருந்து கலைஞர் 5 ஆண்டுகள் அவர் ஆட்சி நடத்தினார் என்றால்
இந்த காங்கிரஸ் 34 எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட்டர், காங்கிரஸ் சப்போர்ட்டர் 5 வருடம் அவர் நிம்மதியாக ஆட்சி செய்தார். சோ அன்னைக்கு கை கொடுத்ததே காங்கிரஸ் 34 தொகுதிகள் தான். அப்படின்னா 2006 காங்கிரஸ் 50 தொகுதிகளில் போட்டிட்டு 34 வென்றிருக்கிறது. ஆனால் அதை திமுக கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. 2016 என்ன நடந்தோ அதை மட்டுமே வைத்துக் கொண்டு அது ஒரு பார்வைக்கு வருகிறது. சோ கூட்டணி கட்சிகளுக்கு அள்ளி கொடுத்தால் ஆபத்து, எனவே கிள்ளி கொடுப்பது என்கிற முடிவுக்கு அது வந்தது. சரி, இப்போ இதுல நாம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்ப்போம், இதெல்லாம் எந்த அளவுக்கு சரி, இந்த கால்குலேஷன்ல ஒர்க் அவுட் ஆகுமா, கூடுதலாக போட்டியிடுவது என்பதே வெற்றிக்கான உத்தரவாதமா, இதையெல்லாம் ஒரு புள்ளிவர அடிப்படையில பார்க்கலாம். அதுக்கு இப்போ நம்ம 2001 தேர்தல் இருந்து போவோம். ஏன்னா 2001 ஆரம்பிச்சு இப்ப 2021 கரெக்டா ஒரு 20 ஆண்டுகள், 4 தேர்தல்கள். இந்த 4 தேர்தல் என்னென்ன விதமா தான் நடந்திருக்கு, யார் எவ்வளவு தொகுதிகளில் போட்டியிட்டாங்க, இதெல்லாம் பார்ப்போம். இப்ப 2001 சட்டப்பேரவை தேர்தல், அதுல அதிமுக போட்டியிட்டது வெறும் 140 தொகுதிகள் தான். 140 தொகுதிகளில் போட்டியிட்ட ஏடிஎம்கே 131 தொகுதிகளில் வென்றது. கிட்டத்தட்ட அப்படியே ஸ்வீப் மாதிரி தான், 140 தான் அவங்க போட்டியிட்டாங்க, ஆனா 131 ஜெயிக்கிறாங்க. அதே நேரத்தில் திமுக 169 தொகுதிகளில் போட்டியிட்டு 31 தொகுதிகளில் மட்டுமே வென்றது. சோ இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா ஒரு குறைவாக போட்டியிட்ட ஏடிஎம்கே பெரும் வெற்றியை பெற்றது, கூடுதலாக போட்டியிட்ட திமுக படுதோல்வி அடைந்தது. அப்புறம் 2006 சட்டப்பேரவை தேர்தல், அதுல என்ன ஆகுது அப்படின்னா 182 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக 61 தொகுதிகளில் வென்றது. சோ 182 போட்டியிட்டு 61 தொகுதி தான், அதனால எதிர்கட்சி வரிசையில அதிமுக அமர்ந்தது. அதே நேரத்தில் 126 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக 96 தொகுதிகளில் வென்றது. ரொம்ப குறைச்சுதான் திமுக போட்டியிட்ட, ஜஸ்ட் ஒரு மெஜாரிட்டிக்கு எவ்வளவு பெறணும் அதை காட்டிலும் சில தொகுதிகள் கூடுதலாகத்தான் டிஎம்கே நின்றது 2006. ஆனால் அது 96 சீட்ல ஜெயிச்சுது. அந்த தேர்தலில் தான் காங்கிரஸ் 34 தொகுதிகளில் வென்றது, 50 தொகுதிகளில் போட்டியிட்டு 34. அதனால அது ஆதரவு கொடுத்தது. அந்த ஆதரவின் அடிப்படையில மெஜாரிட்டி பெறாமலேயே 5 ஆண்டுகள் கருணாநிதி அவர்கள் முதல்வராக ஆட்சி செய்தார், இது நமக்கு தெரிந்தது. இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த குறைவாக போட்டியிட்ட டிஎம்கே கூடுதலாக வென்றது, மிக கூடுதலாக போட்டியிட்ட அதிமுக தோல்வி அடைந்தது. அதற்கு அடுத்த முடியல 2011 இதுல ஒன்னு சொல்லி ஆகணும், இந்த 2006 சட்டப்பேரவை தேர்தல்ல தான் இந்த இலவசம் கொடுக்கறதுல ஒரு பெரிய புரட்சி நடக்கும். அப்பதான் லாஸ்ட் மினிட்ல கலைஞர் இலவச கலர் டிவி வழங்கப்படும் என்கிற அறிவிப்பை வெளியிடுகிறார். அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அந்த டேர்னிங் பாயிண்ட வச்சுதான் டிஎம்கே 96 தொகுதிகளில் வந்தது. இப்ப அது இல்லாமல் இருந்தால் ரொம்ப மோசமான ஒரு தோல்வியை கூட அது அடைந்திருக்கலாம், அது எப்படி தெரியும். அப்பதான் சிதம்பரம் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, 2006 தேர்தலை பொறுத்தவரை கதாநாயகன் அந்த தேர்தல் அறிக்கை தான், அந்த தேர்தல் அறிக்கை தான் இந்த வெற்றிக்கே காரணமாக அமைந்தது என்று அவர் கலைஞரை புகழ்ந்தார். இப்படி ஒன்று நடக்கும். இதற்கு பிறகு 2011 சட்டப்பேரவை தேர்தல், இந்த 2011 ஒரு ஸ்லைட்டா சில சேஞ்சஸ் வரும். எப்படி அப்படின்னா 160 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக 150 தொகுதிகளில் வந்தது, கிட்டத்தட்ட கிளீன் ஸ்வீப், அவ்வளவு பெரிய வெற்றி. இந்த தடவை ஏடிஎம்கே கூடுதலாக போட்டியிட்டு கூடுதலாக வென்றது, 160 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக 150 தொகுதிகளில் வென்றது. அதே நேரத்தில் 119 தொகுதிகளில் அதாவது குறைவான தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக 23 தொகுதிகளில் அதாவது மிக குறைவான வெற்றியே பெற்றது. இப்போ இதுக்கு முன்னால பார்த்தது என்னன்னா கூடுதலா போட்டிட்டு குறைச்சு ஜெயிப்பாங்க, குறைச்சு போட்டிட்டு கூடுதலா ஜெயிச்சிருக்காங்க. 2011 அதிமுக கூடுதலாகவே போட்டிட்டது 161, கூடுதலாகவே வெற்றி பெற்றோம்.
டிஎம்கே குறைவாக போட்டியிட்டது, குறைவான இடங்களில் மட்டுமே வென்றது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2011 தேர்தலில் ஏடிஎம்கே வெற்றிக்கு அவங்க வெளியிட்ட மேனிஃபெஸ்டோ, அதாவது தேர்தல் அறிக்கை, ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக அமைந்தது. அந்த டயத்தில் 20 கிலோ ஃப்ரீ ரைஸ் ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸுக்கு தர்றோம்னு அந்த வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து, அதாவது இந்த பிளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லேப்டாப் வழங்குறது, அப்புறம் இலவச மின்விசி, மிக்சி, கிரைண்டர், அப்புறம் இந்த ஃப்ரீ மினரல் வாட்டர், அது வந்து ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸுக்கு தரப்படும் அப்படிங்கிற ஒரு இது அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது. அப்புறம் இந்த மோனோ ரயில் தொடர்பாக சென்னைக்கு மோனோ ரயில் விடப்படும் என்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இப்படி நிறைய இலவசங்கள் அப்படியே அள்ளி இறைக்கப்பட்டது. அந்த விதமான ஒரு தேர்தல் அறிக்கை அப்போது வெளியிடப்படும். அந்த தேர்தல் அறிக்கைக்கு அண்ணாதிமுக வெற்றியில் ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதற்கு பிறகு 2016 சட்டப்பேரவை தேர்தல், இதுதான் கடைசியாக நடந்த சட்டப்பேரவை தேர்தல். அதுல ஜெயலலிதா கூட்டணி கட்சிகள் எல்லாருமே யாரா இருந்தாலும் சரி இன்வேரியபிளி அத்தனை பேரும் இரட்டையிலேயே தான் நிற்கணும்னு கட்டாயப்படுத்தினார். அதனால தேர்தல் கமிஷனுடைய பார்வையில 234 தொகுதிகளிலும் அண்ணாதிமுக போட்டியிட்டதாகவே கணக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தா 234 தொகுதிகளில் அண்ணாதிமுக போட்டியிட்டு 136 தொகுதிகளில் வென்றது. அதே நேரத்தில் 176 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக 89 தொகுதிகளில் வென்றது. இந்த 2016 தேர்தலில் ஜெயலலிதா தன்னுடைய தேர்தல் இருக்கிற ஸ்டன்னிங்காக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. என்னன்னா தாலிக்கு தங்கம்ங்கிற ஒரு விஷயம், அது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அதாவது தாலிக்கு அது வரைக்கும் கொடுக்கப்பட்டு வந்த இந்த 4 கிராம் தங்கம்ங்கிறது 8 கிராமாக, அதாவது ஒரு சவரனாக உயர்த்தி அவர் அறிவித்தார். அது வந்து தாய் குலத்தின் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் யோகவித்த அபிமானத்தையும் அது வந்து பெற்றது. அது கூட அண்ணாதிமுக வெற்றிக்கு உதவக்கூடியதாக அமைந்தது. இப்போ இது எல்லாத்தையும் நீங்க சமீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா 2001, 2006 தேர்தல்களில் குறைவாக போட்டியிட்ட கட்சி கூடுதலாக வென்றிருக்கிறது, கூடுதலாக போட்டியிட்ட கட்சி குறைவாக வென்றிருக்கிறது. அதே நேரத்தில் 2011 கூடுதலாக போட்டியிட்டு கூடுதலான வெற்றியை அண்ணாதிமுக பெற்றது. 2016 கடைசி தேர்தலில் என்ன நடந்தது அப்படின்னா அண்ணாதிமுகவும் சரி திமுகவும் சரி இரண்டு கட்சிகளுமே கூடுதலாக போட்டியிட்டு ஓரளவு நிறைவான வெற்றியை பெற்றது. இந்த இது நடந்திருக்கும். அதனால இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு கிட்டத்தட்ட வருவோம். என்னன்னா கூடுதலாக போட்டியிட்டு தோல்வி கண்ட தேர்தல்களும் உண்டு, கூடுதலாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற தேர்தல்களும் உண்டு. இந்த ரெண்டுமே ஒரு மிக்சடாக தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்க கூடுதலா போட்டியிட்டாலே நம்ம ஜெயிச்சிருவோம், ஸ்வீப் பண்ணிடுவோம், நம்ம தான் அடுத்தாப்புல ஆட்சியை பிடிச்சிட்டோம், மெஜாரிட்டி வந்தாச்சு அப்படிங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்படியும் இதுக்கு முன்னுதாரணம் இருந்திருக்கு, அப்படியும் முன்னுதாரணம் இருந்திருக்கு, எப்படி வேணாலும் நடக்கலாம். அதனால ஒரு தேர்தலில் கூடுதலாக போட்டியிடுவது குறைவாக போட்டியிடுவது அப்படிங்கிறது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற காரணி அல்ல. அதை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கின்றன வெவ்வேறு விதமாக. ஃபார் எக்ஸாம்பிள் தேர்தல் அறிக்கை ஒரு பெரிய காரணியாக இருக்கக்கூடும். அதே போல பிரச்சாரம் செய்யக்கூடிய விதம், பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற விதம், பிரச்சாரத்தின் போது நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதே போல தேர்தல் நெருக்குகிற காலத்தில் திடீரென்று கிளப்பப்படுகிற புதிய புதிய விவகாரங்கள், அந்த விவகாரங்களை அதற்கு எதிரான கட்சி எதிர்கொள்ளக்கூடிய விதம், அதனுடைய தலைவர்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய விதம், அதே போல தேர்தலுக்கு சிறிது காலத்துக்கு முன்பு, தேர்தல் எப்ப நடந்தோ அதுக்கு ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னால அதை ஒட்டின காலகட்டத்தில் அந்த தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய அரசை நடத்தி வந்திருக்கக்கூடிய கட்சி, அதாவது ஆளுங்கட்சி செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான காரியங்கள், மக்கள் நலத்திட்டங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷனுக்கு முன்னால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாய கடனை டோட்டலாக தள்ளுபடி செய்திருக்கிறார், ஒரு 12,000 கோடி. ஜெல் லோன்ஸ் ஃபுல்லாக தள்ளுபடி செய்திருக்கிறார். அதே போல மகளிர் சுய உதவி குழுக்கள் பெற்றிருக்கக்கூடிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன.
அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு தரப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி வைத்த டிமாண்டுக்கு ஏற்றபடி வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீடு தரப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் மூலமாக தேவேந்திரகுல வேளாளர் அந்த சமூகம் பெயர் தேவேந்திரகுல வேளாளர் என்கிற பெயரிலேயே அறியப்பட்டிருக்கு, அதிகாரபூர்வமாக அறியப்பட்டிருக்கிறது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள், அதே போல காவிரி டெல்டா ஏரியா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக எடப்பாடி அரசினால அறிவிக்கப்பட்டது, இந்த விதமான எத்தனையோ விஷயம், இதெல்லாம் வந்து இனிமேல் தேர்தல் அறிக்கையில வந்து அவங்க நடைமுறைப்படுத்தணுங்கிற விஷயம் இல்ல, ஆல்ரெடி நடைமுறைக்கு வந்துவிட்ட விஷயம். இப்படிப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் மக்கள் மனசுல நிற்கும். இந்த கடைசி ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள செய்யக்கூடிய சில முக்கியமான திருப்ப முனையாக அமையக்கூடிய காரியங்கள்லாம் மக்கள் மனசுல அப்படியே இருக்கும். இது இப்படி எல்லாமே சேர்ந்துதான் ஒரு தேர்தலுடைய வெற்றியை தீர்மானிக்கும். அது எல்லாத்துக்கும் மேல இன்னொன்னு இருக்கு, என்னன்னா ஒரு அரசுக்கு எதிராக அதிருப்தி அலை, அதாவது ஆன்டி இன்கமிங் வேவ் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதும் தீர்மானிக்கும். நான் சொல்றது அதிருப்தி வாக்குகள்னு சொல்ல அதிருப்தி அலைன்னு சொல்றேன். இப்ப அதிருப்தி அலைனா என்ன, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட போது அப்போது தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக வீசியது அதிருப்தி அலை. 96 தேர்தலின் போது ஜெயலலிதாவுக்கு எதிராக வீசியது அதிருப்தி அலை. 2019 மக்களவை தேர்தலின் போது மோடிக்கு எதிராக வீசியது அதிருப்தி அலை. அந்த விதமான அந்த மாதிரியான ஒரு அதிருப்தி அலை இப்ப இருக்கிற அரசுக்கு எதிராக வீசுகிறதா இல்லையா, அது வீசுதா இல்லையாங்கிறது பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய மனசாட்சிக்கு விட்டு விடுகிறேன், நீங்க பதில் சொல்லிக்கணும். இந்த மாதிரியான ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் தான் சேர்ந்து ஒரு கட்சியினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்றனவே ஒழிய நீங்க நிறைய போட்டியிட்ட நிறைய ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு கற்பனாவாதம். அதுக்கு தான் நான் இந்த உரையை ஆரம்பிக்கிறப்பவே ஒரு ஆர்குமெண்ட் வச்சேன். 234 தொகுதியில் சீமான் போட்டியிடுகிறார், அவருடைய கட்சி போட்டியிடுகிறது, நாளைக்கு சீமான் சீஃப் மினிஸ்டர் வந்துருவார. அதனால கன்க்ளூடிங்கா இதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன், கூடுதலாக போட்டியிடுவது என்பதே தேர்தல் வெற்றிக்கான உத்தரவாதம் அல்ல. நன்றி, வணக்கம். கோலாஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.